ஹாய் யூஸ் நான் இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்னா என்னோட ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேச போறேன். லாஸ்ட் இயர் டிசம்பர் 26க்கு அதாவது கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நாங்கள் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போனோம். முதல்ல வால்பாறை போனோம், அதுக்கப்புறம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போனோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு டைகர் ரிசர்வ் பரம்பிக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம். இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற ஒரு இடம். பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல ஆனப்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னா, பரம்பிக்குளம் என்ட்ரன்ஸ் போன உடனே எங்களோட சிக்னல் எல்லாமே கட் ஆயிடுச்சு. ஃபாரஸ்டுக்குள்ள என்டர் ஆகும் போது தமிழ்நாடு ஏரியா சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நீங்க டாப் ஸ்லிப்லயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்க அதையும் தாண்டி பரம்பிக்குளம் அப்படின்னா அந்த கேரளா பார்டருக்குள்ள போய் கொஞ்சம் இன்னும் டீப்பரா ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பார்டர் தாண்டுற இடத்துல ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கு. சோ அங்க ஸ்டாப் பண்ணி ஒரு கைடை வந்து எங்க கூட அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, எங்களுக்கு வந்து ரூட் காமிச்சுட்டே இருந்தாங்க, எங்க கூடவே வந்தாங்க. போற வழியில எல்லாம் ஏதாச்சும் அனிமல்ஸை பார்த்து அதையும் காமிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ நாங்க எங்க ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரீ டாப் ஹட் அப்படின்னு சொல்ற இடம். நீங்க போனீங்கன்னா இந்த ட்ரீ டாப் ஹட் வந்து சூஸ் பண்ணுங்க. அங்க வேறையும் கொஞ்சம் லாட்ஜஸ் இருக்கு. அந்த லாட்ஜ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஏசி ரூம்ஸ், சும்மா நம்ம இங்க இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ட்ரீ டாப் ஹட் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். நீங்க ரெண்டே ரெண்டு ட்ரீ டாப் ஹட் தான் இருக்கு. ஸோ அதனால முன்னாடியே வந்து நீங்க புக் பண்ணிக்கணும். நாங்க வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி புக் பண்ணி வச்சிருந்தோம். எங்களுக்கு வந்து 3000 ரூபீஸ் ஆச்சு அதுக்காக. அது வந்து அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வேளை ஃபுட் இருக்கும். நாம போற அன்னைக்கு டீ, நைட் டின்னர், அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில டீ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட், அடுத்த நாள் லஞ்ச், அதை முடிச்சுட்டு தான் நம்ம வருவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுட்டோட இன்க்ளூட் பண்ணி அந்த ஒரு இடத்தையும் நீங்க பார்க்கும்போது 3000 பெருசா தோணாதுன்னு நினைக்கிறேன். அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் ஒரு 4 மாதிரி வந்து உங்களை கூட்டிட்டு போறேன், ஒரு டேம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். போனவுடனே அவங்க ஃபுட்டு கொடுத்தாங்க. அதனால சொல்லிக்கிறேன், நல்ல ஃபுட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்ப வெஜ் வேணும்னா வெஜ், நான் வெஜ் வேணும்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 4 கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க. வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க பக்கத்தில் ஒரு டேம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. அந்த டேமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த டேமோட கீழே வந்து பீகாக்ஸ் நிறையாவே இருந்துச்சு. நம்ம வந்து பீகாக் எவ்வளோ பார்ப்போம், 1-2 தானே சேர்ந்து பார்த்துருப்போம். இது வந்து ஒரு 7-8 பீகாக்ஸ் வந்து அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நாங்கள் திரும்பி வரும்போது எங்களுக்காக ஒரு ட்ரைபல் டான்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பட் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். ஸோ அதனால் அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், பார்க்க முடியல. ஸோ அது நல்லா இருந்துச்சு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அந்த காருக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் இருந்தோம், ஏதாச்சும் ஆனிமல்ஸை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் ஒரு பாயிண்ட்ல எங்களுக்கே ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஐயோ எப்படி 8:30 மேலே உட்காரவே முடியல, ஒரு மனுஷன் கூட இல்லை, மனுஷனோட சத்தம் கூட இல்லை, அப்படியே காடு முழுக்க முழுக்க ஃபுல்லாக சுற்றி காடு. எங்களுக்கு பயம் வந்துச்சு. நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம், அதாவது ட்ரீக்கு மேலே இருக்கும் இந்த ஹட்டை மேலே போயிட்டோம். அங்கே ஒரு வராண்டா மாதிரி இருக்குது. ஸோ அந்த வராண்டாவில் வந்து சேர் போட்டுட்டு உட்காந்துருந்தோம், ஏதாச்சும் ஆனிமல்ஸை பார்க்க முடியுமா, கீழே வந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெருசாலாம் ஒன்றும் பார்க்க முடியல. நிறைய பேர் எலிஃபண்ட், டைகர் எல்லாம் பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து போன டைம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதை பற்றி நான் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு டிசம்பர் டைம் எல்லாம் தானே நாங்கள் போனோம். ஸோ அப்போ வந்து மழை டைம்னால தண்ணி ஃபாரஸ்டுக்குள்ளேயே இருக்கும், அதனால நிறைய ஆனிமல்ஸ் எல்லாம் வெளியில் வரமாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சம்மர் டைம், அதாவது ஒரு மார்ச்ல இருந்து ஜூன் ஜூலை டைம் வரைக்கும் அங்கே போனீங்கன்னா உள்ள ஃபாரஸ்டுக்குள்ளே தண்ணி கம்மியாக இருக்கும்போது அனிமல்ஸ் எல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் நிறைய ஆனிமல்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சின்ன சின்ன இந்த மான், பைசன், அப்புறம் என்ன ஸ்குரில், நிறைய மங்கீஸ், பீகாக் இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்தோம், ராபிட் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே வந்து மான் குட்டியும் அதோட ஃபேமிலியாக வந்து அவங்க படுத்திருந்தாங்க, வெளியில் லைட் பக்கத்தில் படுத்திருந்தாங்க.
பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் காலையில எந்திரச்சோம், எந்திரச்ச உடனே அந்த அக்கா வந்துட்டாங்க, இவ வந்து ட்ரக்கிங் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாக் போனோம். காலையில 6:30 இருந்து 8:30 வரைக்கும் முதல்ல ஒரு ரோட்ல போயிட்டே இருந்தோம். ரொம்ப அதாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அங்கேயே போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன வழி ஃபாரஸ்ட்குள்ள போகுது, அவங்க அவங்க கூட்டிட்டு போனாங்க. உள்ள போகும்போது தான் பைசன் நிறைய பார்த்தேன். எங்களை பார்த்த உடனே அது ஓடிடுச்சு, ஆனா நான் பயந்துட்டேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய சொன்னாங்க. அதுலேயே நான் ரொம்பவே பயந்துட்டேன், ஏன்னா நான் அங்கே ஒரு அங்கிளை பார்த்தேன். அந்த அங்கிளும் இதே மாதிரி ஒரு கார்டு தான். அந்த அங்கிளுக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் இதே மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஒரு ஃபேமிலியை வந்து கூட்டிட்டு போகும்போது ஒரு கரடி முன்னாடி வந்துச்சான். ஸோ இவங்களோட மோட்டோ என்ன அப்படின்னா, நம்மளை வந்து அவங்க காப்பாத்திப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த அங்கிள் வந்து அந்த கரடியை வந்து விரட்டுறதுக்குள்ள அவர் மேல அது வந்து ஸ்கிராச் பண்ணிடுச்சு ஃபேஸ்ல. ஸோ அந்த அங்கிளையும் நாங்க நேர்ல பார்த்தோம், ஃபேஸ்ல ஃபுல்லாவே ஸ்கிராச் ஆயிருந்துச்சு. அது பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்கும். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், இது வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். நாங்க வந்து பரம்பிக்குளம் போயிட்டு இருந்த வழியில ஒரு இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, எங்க காருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு இனோவா கார் ரோட்ல நடுவில் ஸ்டாப் பண்ணி அவங்க ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் ஏதோ மான் அந்த மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னு நாங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தோம், என்ன என்ன நடக்குது அப்படின்னு. பார்த்தா உள்ளே இருந்து ஒரு பெரிய ஒரு எலிஃபண்ட், ஒரு அப்பா எலிஃபண்ட், அம்மா எலிஃபண்ட், குட்டி எலிஃபண்ட் சேர்ந்து வெளியில வந்துட்டு இருக்கு. வந்து நேரா எங்க கார் முன்னாடியே வந்துட்டு இருக்கு. இது சத்தியமா எக்ஸாஜரேஷனே இல்லை. போட்டோ நான் போடுறேன், என்னால வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பயமா இருந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஃப்ரண்ட்ல நிக்கிற அந்த கார் வந்து நகர்த்தவே இல்லை. இந்த எலிஃபன்ட்ஸ் வந்து எங்க காருக்கு நேராவே வந்துட்டு இருக்கு. எங்களால பின்னாடியும் போக முடியல, அது ஒரு ஸ்லோப் மாதிரி. பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல. ஹார்ன் அடிக்க கூடாதுன்னு தெரியும், இருந்தாலும் அந்த பயத்துல தெரியாம அடிச்சுட்டோம். அவங்க எங்களை கத்த ஆரம்பிச்சாங்க, நாங்களும் அவங்களை கத்தி விட்டுட்டோம். ஏன்னா நீங்க என்ன பார்த்தாலும் காரை வந்து ரோட்ல சைட்ல பார்க் பண்ணிட்டு பாருங்க, மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம ஹார்ம் ஆகாம நீங்க எது வேணாலும் பாருங்க. சோ இது நான் எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா நாங்க வந்து அவ்வளவு பயப்பட்டோம் அன்னைக்கு, எங்கேயும் போக முடியாது, சின்ன ரோடு அந்த சைடு போக முடியாது, இந்த சைடு போக முடியாது, ரொம்பவே பயந்துட்டோம். சோ அதை நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு ட்ரக்கிங் போயிட்டு வந்துட்டோம். ட்ரக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, அதுவும் அதுவும் சூப்பரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேம்போ ராஃப்டிங் போனோம். அது எப்படின்னா, ஒரு ரிவர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல, பேம்போனாலேயே ஒரு ராஃப்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேர் நம்மளை வந்து உள்ள கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போவாங்க. தண்ணியில கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வருவாங்க. நடுவில் எனக்கும் ஆசையா இருந்துச்சு அந்த போட்டை வந்து ரோ பண்ணோம் அப்படின்னு கேட்டா கொடுத்தாங்க. கொஞ்சம் தூரம் பண்ண நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் இன்னொரு ஐலண்டை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. இங்க வந்து கப்பிள்ஸா வந்தாதான் அவங்களுக்கு அந்த ஹட் கிடைக்கும். நீங்க ஃபேமிலியா போனீங்கன்னா கண்டிப்பா அங்க ரெண்டு ஐலண்ட் இருக்கு, அந்த ஐலண்ட சூஸ் பண்ணிக்கோங்க. சுத்தியுமே தண்ணியா இருக்கும், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அனிமல்ஸ் எல்லாம் உள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க, தண்ணியில இருந்து அந்த ஐலண்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க கூட வரவங்க வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ளே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபுட்டுக்குன்னு எந்த பிரச்சனையும் வராது. வெட்டிக்குந்த ஐலண்ட், அப்புறம் பெருவாரி ஐலண்ட், இதுதான் அந்த ரெண்டு ஐலண்ட். வேற என்ன அங்க ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மரம் அங்க இருக்கு. அந்த மரத்தோட பேர் என்னன்னா கன்னி மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்னி மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உலகத்துல இருக்கிறதுல வாழ்ந்திருக்கிற ஒரு பெரிய மரத்துல ஒண்ணு இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஹைட் வந்து 40 meters ஹைட்டு, 7 meters டயமீட்டர் சொல்றாங்க. ஸோ அந்த மரம் எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த மரத்தை வந்து அங்கே இருக்கிறவங்க ஒரு கடவுளா பார்த்து கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டு தான் எல்லாருமே போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, சஃபாரி இருக்கு, ஜங்கிள் சஃபாரி, அதுக்கும் கூட்டிட்டு போவாங்க. ஜங்கிள் சஃபாரிக்கு போகும்போது இந்த டைகர் எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. பைக்ல அங்க போக முடியாது, இப்பவே சொல்லிக்கிறேன். பிகாஸ் பைக் அலோவ் பண்ண மாட்டாங்க. அனிமல்ஸ் வந்து ஏதாச்சும் அட்டாக் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கார் எடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பஸ்ஸோ அப்படி ஃபேமிலியா கூட போகலாம். இந்த சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்களே போய் பாருங்க, லைஃப்ல மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ இதுதான். அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.